அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பட்டம் தேடி விதை, இதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆடிப்பட்டத்தில் என்னென்னலாம் பயிர் பண்ணலாம்னு மொத்தமாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நாட்டு ரகங்கள் எல்லாமே காய்கறிகள் இந்த மாதங்களில் பயிர் வைக்கலாம். வேர்க்கடலை, மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை எல்லோரும் பயிர் வைக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிர், இது எல்லாமே வந்து விதைக்கலாம். முக்கியமாக சிறுதானியங்களில் குறிப்பிட சொல்ல போனோம்னா, சாம வந்து இந்த மாதங்களில் தான் விதைக்கணும். இந்த மாதங்களில் சாம விதைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா 6 மாத காலங்கள் ஆகும் சாம வந்து, அதனால் ஒரு நல்ல விளைச்சல் தரக்கூடியது. சாம வந்து இந்த மாதங்களில் போடலாம். திணைகள் அதுபோல் எல்லாமே பயிர் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல், சம்பா பட்ட வகையான நெல், எது எதெல்லாம் சம்பான்னு வருதோ அது எல்லாமே இந்த மாதங்களில் பயிர் வைக்கலாம். அதனால இதுவும் வந்து பயிர் வைங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மாதங்களில் அதே போல் காய்கறிகள் இந்த மாதங்களில் தான் நடுற போல் இருக்கும், அதுவும் வந்து இப்போ நடலாம். அதில் சொல்லப்பட்டோம்னா அவரைக்காய் வந்து இந்த மாதங்களில் நட்டால் தான் நமக்கு வந்து தை மாதத்தில் காய்கறிகள் வந்து கிடைக்கும். அவரைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள், கண் நல்லா தெரியறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஆற்றல் கொடுக்கறதுக்கும் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் வந்து அவரைக்காய். அவரைக்காய் இந்த மாதத்தில் தான் நடணும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தமட்டங்காய், தமட்டங்காய் நல்லா ருசி உள்ள ஒரு பொருள், கொஞ்சம் பித்தம் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருள். ஆகையினால வந்து அதுவும் பார்த்தோம்னா தமட்டங்காய் இப்போ நடலாம். இப்போ நட்டால் தான் தமட்டங்காய் வந்து தை மாதம் காய்க்கிறதுக்கான சூழல் இருக்கும், அதனால அது இப்போ நட்டுருங்க. இதுபோல் வந்து அதுக்கப்புறம் பாவக்காயெலாம் எப்போனாலும் நட்டுக்கலாம். பீக்கங்காவும் இப்போ நடலாம். இப்போ நட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். புடலங்காய், பீக்கங்காய், புடலங்காயெல்லாம் பார்த்தோம்னா எப்போ வேணாலும் நட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தியில் நட்டிங்கன்னா கூட புடலங்காய் காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரட்டாசியில் நடலாம், எல்லாம் பண்ணலாம். இதிலிருந்து வந்து நாட்டு புடலையும் நடலாம். புடலையிலே பார்த்தோம்னா நீட்டு புடலை, குட்டை புடலை, வரி புடலைன்னு இருக்குது. சொரக்காவில் பார்த்தோம்னா குண்டு சொரை, நீட்டு சொரை, அப்புறம் கிளிமுக்கு சொரை அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்குது, அதுவும் வந்து நட்டு பயன்பெறலாம். மிக முக்கியமாக வந்து சொரக்காய் வந்து கர்ப்பிணிமார்கள் வந்து பயன்படுத்தலாம், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. கால் வீக்கம் உள்ளவங்க, நீர் கோத்துக்கிட்டவங்க, நீர் வந்து வெளியேறாமல் இருக்கும் அந்த சமயத்தில் சொரக்காய் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னோம்னா அந்த நீர் வந்து வடிஞ்சிரும். அதனால் ரொம்ப பெருசாக வீங்கி போச்சுன்னு மருத்துவர் அணுகி நீங்கள் அதுக்கு தனியாக மாத்திரை மருந்து எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சொரக்காய் வந்து ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை உடலில் இருக்கிற நீர்கள் வந்து வெளியேறி கால்களினுடைய வீக்கம் குறைஞ்சிடும். அதனால் வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள், உங்கள் நீர் வெளியேறணும், சிறுநீர் கழிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த சொரக்காய் வந்து பயன்படுத்தலாம். அதனால் சொரக்காவும் இந்த மாதங்கள்லேருந்து நம்ம பயிர் வைக்கிறதுக்கான நாட்டு ரக சொரக்காய்கள் இந்த மாதங்கள்லேருந்து பயிர் வைக்கலாம். அதனால் வந்து இப்போ பயிர் வைங்க. அதே போல் வந்து நிறையா வந்து காய்கறிகள் வந்து இப்போ பயிர் வைக்கலாம் எதை ஒன்றாலும். ஆனால் மிளகா வந்து ஆடி மாதத்தில் நடக்கூடாது, ஆடி 20க்கு மேலே நடலாம், அதுக்கு முன்னாடி வந்து மிளகாவை நட்டுடாதீங்க, அந்தளவுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. சம்பா மிளகா கூட இப்போது நாட்டு வந்து இப்போ விடலாம், இப்போ விட்டுட்டு 18 கூட விடலாம். இப்போ அதுபோல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாக இருக்கும். ஆடியிலேருந்து வந்து மிளகா நாற்று விட்டு நடுற வேலையை பார்க்கலாம். அதே போல் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது எல்லாமே பயிர் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த நாட்களில் பயிர் வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதாவது மேலே காக்கக்கூடிய பொருள் எல்லாமே மேல் நோக்கல் நாளில் பயிர் வைக்கணும். அது என்ன அப்படின்னா இப்போ மேலே பய வரக்கூடியதுன்னா வெண்டைக்காய், உளுந்து, அதே போல் கத்திரிக்காய், மிளகாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து காய்க்கக்கூடியது, மேலே வந்து அறுவடை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பொருள் எல்லாமே பார்த்தோம்னா மேல் நோக்கல் நாளில் பயிர் வைப்பாங்க. கீழ் நோக்கல் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா கிழங்கு வகைகள், கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம், மரவள்ளி, அதாவது வேர்க்கடலை இல்லை அல்லது மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, அது இவன் கீழ் நோக்கல் நாளில். முக்கியமாக மல்லாட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நன்னிக்கு போடுற வழக்கம் இருக்குது. அதே போல் சக்கரைவள்ளி, இதுபோல் வந்து
கீழே விளையக்கூடிய மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே கீழ் நோக்கல் நாளில் வைப்பாங்க. சம நோக்கல் நாள்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொடி சம்மந்தப்பட்ட பயிர்கள் வைப்பாங்க. அதுதான் இப்போ சுரக்கா, புடலை, அவரை இது போன்ற கொடி வகைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த சம நோக்கல் நாட்களில் வந்து விதையை ஊணணும். இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்ல இதுவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சம நோக்கல் நாள் கீழ் நோக்கல் நாள்லாம் எதுவும் பார்க்காம நடலாம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாள் இருக்குது. ஒன்று வந்து ஆடி பதினெட்டு. ஆடி பதினெட்டில் நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் எந்த நாளாக இருக்கணும், எந்த ஏகாதசி நாள் நல்லா இல்லை அது இல்லை எதுவுமே பார்க்கக்கூடாது. பதினெட்டுக்கு நம்ம விதைக்கணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கும் பார்த்தோம்னா மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்லாம் பார்க்க தேவையில்ல, அமாவாசைக்கு பயிரிடலாம். இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா பயிர் வந்து நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்து வந்து விதைகள் வந்து மண்ணில் போட ஆரம்பிங்க. இந்த ஆடியில் நிறைய ரக காய்கறிகளை பயிர் வைக்கலாம். அதனால் வந்து இதை பண்ணுங்கள். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களும் வீட்டு தோட்டங்கள் வந்து செய்யுங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களுக்கு வீட்டு தோட்டம் வைங்க. அப்படி இல்லைன்னா கை கொல்லிகளில் கனிகளில் காய்கறிகள் அனைத்தும் பயிர் வைங்க. வச்சு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நடுங்க. பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா தற்சார்பு முறையில் வாழறதுக்கான வழிவகுத்துக்குங்க. அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, விதை எங்கே வாங்கிறது போன்ற சில சிக்கல்கள் இருக்கும். நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் தோட்டக்கலைத்துறையில் விதைகள் வந்து நிறைய தராங்க. அதுவும் நாட்டு காய்கறிகளினுடைய விதைகள் தராங்க. எட்டு விதமான காய்கறிகள், அதாவது பார்த்திங்கன்னா வெண்டை, சொர, புடலை, அப்புறம் கத்தரி, மிளகா, வெங்காயம், இது போல் வந்து பல்வேறுபட்ட காய்கறிகள் வந்து எட்டு விதமான காய்கறிகள் வந்து நம்மளுக்கு வெறும் 15 ரூபாய் தராங்க. இதை வெளியில் வாங்கினோம்னா அதிகமாக ஆகும், 100 ரூபாய்க்கு ஆகிடும். ஆனால் வந்து நமக்கு 15 ரூபாய்க்கு தான் அரசாங்கம் தோட்டக்கலைத்துறை மூலமாக தராங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களும் இதை பயன்பெறலாம். வெறும் விவசாயிங்க தான் பண்ணணும்னு கிடையாது, இது யார் ஒன்றாலும் வந்து பயன்பெறலாம், யார் ஒன்றாலும் வாங்கலாம். முக்கியமாக வீட்டு தோட்டம் ஊக்குவிக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலைத்துறையில் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நிறையா வந்து சலுகைகள் தராங்க, கவர்கள்லாம் தராங்க. கவரில் வச்சு நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு அந்த கவரு, தேங்காய் நார் கழிவு, அப்போ மண்புழு உரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜாக குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் உள்ள தோட்டக்கலைத்துறையை வந்து அணுகுங்க. அணுகுனா உங்களுக்கு கிடைக்கும். சரி, தோட்டக்கலைத்துறை எங்கே இருக்குதுன்னு தெரியாது எங்களுக்கெல்லாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதில் போயிட்டு இது எடு உழவன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உழவன் ஆப்பில் உங்களுடைய மாவட்டம் வட்டத்தை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கான அவங்க அந்த அதிகாரிகளுடைய எண்கள் வந்து வந்துடும். அவங்களுக்கு வந்து நீங்கள் அழைச்சி பேசிவிட்டு நீங்கள் அவங்க இடத்துக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வந்திருக்கு, எப்போ வரும் அப்படின்ற மற்ற தகவல்களும் எடுத்துக்கலாம். எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து செலவாகும், அது வாங்குகிற பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தோட்டக்கலைத்துறையில் ஆர்கானிக் பொருட்களை நிறைய வந்து விற்பனை கொண்டுட்டு வராங்க. கடல் பாசைகள் கழிவு, நிலக்கரியினுடைய கழிவு அப்படின்னு நிறைய விதமான இயற்கை உரங்கள் இயற்கையாக வந்து பண்ணுறது, ரசாயனங்கள்லாம் இல்லாமல் இது போல் யூரியா பொட்டாஷெல்லாம் கொடுக்காம இயற்கையாக பண்ணுறத என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து நமக்கு கம்மியான விலைக்கு தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 70% வந்து மானியத்தில் நமக்கு உரங்கள் வந்து தராங்க, அதை வந்து வாங்கி பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காய்கறிகள் மற்ற வந்து சந்தேகங்கள் எல்லாமே வந்து அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் அவங்க அணுகுங்க. உழவன் ஆப்பை வந்து பயன்படுத்தி
நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி கிராமங்களில் இருக்கிறவங்களும் சரி இரண்டு பேருமே அவங்கள வந்து பயன்படுத்திக்கிடலாம். இரண்டு பேருக்குமே இந்த விதைகள் வந்து இருக்குது. இந்த விதைகள் வந்து வாங்கணும்னா சிட்டா அடங்கள்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. உங்களுடைய கைபேசி எண்ணும் உங்களுடைய ஆதார் எண்ணும் கொடுத்தீங்கன்னா இந்த விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மருந்து பொருட்களுக்கும் இதே போல் கொடுத்தோம்னா உங்களுக்கு தேவையான மருந்து பொருள் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவ்வப்போது வந்து தோட்டக்கலைத்துறையாக கூட இணைஞ்சிருங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இந்த ஆடி மாதம் முழுக்க அதிக விதை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த விதை திருவிழாவில் பல்வேறுபட்ட விதைகள் வந்து விற்பனைக்கு காத்திருக்கும். அதனால் வந்து இப்போது கத்திரிக்காவே 50 வகைக்கு மேலே இருக்குது. கத்திரிக்காய் வெண்டைக்காவும் அதே போல் நிறைய ரகங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் வகைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இத்தனை விதமான விதைகள் வந்து வாங்கணும்னு சொன்னோம்னா போயிட்டு விதை திருவிழாவில் போய் கலந்துக்குங்க, வாங்கிட்டு வரலாம். நிறையா வந்து விதவிதமாக பயிர் வந்து பண்ணிட்டு நல்லா சம்பாதிக்கலாம். இல்லை நம்ம உணவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆர்கானிக் பொருள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விதை திருவிழாவில் கிடைக்கும். இயற்கை வழி வேளாண்மையில் இருக்கு விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். உணவு தின்பண்டங்கள் இருக்கும். அதுபோல் வந்து பல்வேறுபட்ட ஒரு விழாவாக வந்து அங்கங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால வந்து விதை திருவிழாவுக்கும் வந்து நான் அப்போது சொல்கிறேன், பெரும்பான்மை பேருக்கு தெரியல அப்படின் பட்சத்தில் நான் வந்து எனக்கு தெரிகிற சில விதை திருவிழாவை உங்களுடன் வந்து பகிர்ந்துக்கிறேன். உணவு திருவிழா எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு அப்படின்ற தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உணவு திருவிழாக்கு சென்று அங்கே என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னோம்னா இந்த சேனலை வந்து நீங்கள் பின்தொடரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பல்வேறு தகவல்களை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முக்கியமாக விதை திருவிழாலாம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அருகாமையில் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விதை திருவிழா அனைத்தும் வந்து உங்களுடன் பகிர்ந்துக்கு உள்ளே இருக்கேன். அதனால் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.